நண்பர்களே, நம்ம பெரிய போருக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் ரெண்டு பேர் போடக்கூடிய சண்டையிலேருந்து தெளிவாக தெரியுது. இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் ரெண்டு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இதில் பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் அப்படிங்கிற அந்த போராளி அமைப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் பாலஸ்தீனத்தினுடைய காசா எல்லை பகுதியில் தொடர் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் பிணை கைதிகள் பிடிச்சு வச்சுருக்கோம், 100க்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் பிடிச்சு வச்சுருக்கோம், நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் காயப்படுத்துனீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மீது நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னா, எங்ககிட்ட இருக்கக்கூடிய பிணை கைதிகள் ஒவ்வொருவராக துன்புறுத்தப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள்னு பகிரங்கமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் அது பிணை கைதிகளை கொலை செய்ய போறீங்களா அப்படிங்கிற கேள்வி இஸ்ரேல்கிட்ட வந்து சேர்ந்த உடனேயே இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, இதுக்கு அப்படியே வந்து ஓகே நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, மனித மிருகங்கள் வேட்டையாடப்படக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை, இன்னும் சிறிது நாட்களில், இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் போரை முடிச்சு காட்டுறோம். போரை தொடங்கிறது வேணா ஹமாஸா இருக்கலாம், முடிக்கிறது இஸ்ரேல் தான் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஒரு பக்கம்னா, இஸ்ரேலுடைய பிரதமர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இன்னொரு புறம் அலற விட்டுருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் அப்பாஸ் அவர் ரஷ்யா புறப்பட்டு போயிருக்கார். இந்த செய்தியும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. உலகத்தினுடைய வல்லாதிக்க நாடு இப்போதான் உக்ரைன் மேலே பெரிய போர்லாம் தொடிச்சு உலக நாடுகளையே ஸ்தம்பிக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு வல்லரசு நாடு ரஷ்யா. அப்படிப்பட்ட வல்லரசு நாடுகிட்ட உதவி கேட்டு நேரடியாக பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் அப்பாஸ் அவர்கள் நேரடியாக போயிருக்காருங்கிறத ரஷ்யாவினுடைய இணையதளமே வெளியிட்டிருக்கு. அப்போது இந்த சந்திப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். சீனாவினுடைய உளவு மூலியமாக தான் இங்கே மொசாட்டுக்கு தண்ணி காட்டி நம்ம ஹமாஸ் அமைப்பு உள்ளே இறங்கி இப்போ ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுவும் வித்தியாசமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு செய்கிறாங்க. இதில் ஆயுதங்களும் உள்ளே என்றாயிடுச்சுங்க, அதாங்க ரொம்ப முக்கியம். B-52 விமானம் கேட்டுங்க, உங்களுக்கே நல்லா தெரியும், நெட்டில் செக் பண்ணி பாருங்கள். இதனுடைய ஹைலைட்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டாவது ரெண்டு குளோபல் மாஸ்டர் விமானங்கள்லாம் வந்து இறங்கிருச்சுங்கிறாங்க. அமெரிக்கா டைரக்டாக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் இதில் ஆச்சரியமான விஷயம். அமெரிக்கா உதவி செய்யலைன்னா தான்டா பிரசாத் ஆச்சரியம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த விஷயத்தில் ஏற்கனவே உக்ரைன் வாரில் அமெரிக்காவுக்கு வந்து பைடனுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கப்பலை கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டியிருக்காருன்னா, ஜோர்டான் என்று சவுதி அரேபியா ஏரியாவில் நிப்பாட்டியிருக்காங்க. 15 F-18 15 ES அண்ட் 12 அடிஷ்னல் F-16 CMS இந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஷிப்பெலாம் வந்து அந்த இடத்துல வந்து காத்து கிடக்கு. எப்படான் இருக்காங்க, எப்போ வேணாலும் இறங்கி அடிக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களுமே ஒரு போர்க்கப்பலில் இருக்குங்க. நீங்கள் ஒரு நாட்டின் மீது ஒரு போர் தொடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போது நம்ம இப்போ ஆப்கானிஸ்தானு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடு, அரபு நாடு தான். அப்போ சிரியா, ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு அரபு நாடுகளுக்கு மத்தியில் தான் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த யூத பிரதேசம் இருக்குங்க. அப்போது இந்த நில அமைப்பு அப்படிங்கிறதே எப்போனாலும் போர் வரும் அப்படிங்கிறதுக்கான ஆயத்தமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி தான். வாழ்வா சால்வா போராட்டம் தான் யூதர்களுடைய வாழ்க்கை. ஏன் அப்படின்னா, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா லெபனானு, எகிப்து, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அரபு நாடுகள் தான். அப்போது ஒன்றுக்கு ஒன்று வந்து தொடர்பு இருக்குது. அதனால தான் இஸ்ரேல் வந்து எல்லாரோடையும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தங்கள்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜோர்டானோட ஒப்பந்தம், எகிப்தோட ஒப்பந்தம், இப்படி நாடுகளோட வந்து பல்வேறு ஆண்டுகளில் அவங்க ஒப்பந்தங்கள் செஞ்சு அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே மீறப்பட்டிருக்கு. இதனால் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் அவங்க பெரிய ப்ராப்ளம்ஸும் சந்திக்க போகிறாங்க. ஆனால் அமெரிக்கா அவங்கள விடுறதா இல்லை, சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈராக் வந்து அமெரிக்காவுக்கு பகிரங்கமாக ஒரு மிரட்டல் வந்து விடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர்ஃபோர்டு குழு கப்பலை வந்து அனுப்பிச்சிருக்கீங்க, உடனடியாக நீ அதை திருப்பி எடுத்துக்கோ, இல்லை அப்படின்னா அடுத்து நான் இறங்குவேன் களத்தில் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஈரானும் தொடர்ந்து வந்து இதே மாதிரியான அறிவிப்பை அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கு. இப்போது ரஷ்யாவினுடைய அதிபரை டைரக்டாக
பலஸ்தீனுடைய அதிபர் நேரடியாக போய் சந்திக்க போகிறதனுடைய விளைவும், அடுத்தடுத்து சில நிமிடங்களில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட, அடுத்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட, அங்கே பேரழிவுங்கிறது சாத்தியம்தான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட, இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறத விட, இன்னும் பேரழிவு அப்படிங்கிறது அங்கே காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நடக்கக்கூடிய தகவல்கள் மூலிமா நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிது. இங்கே அவங்களுடைய IDF இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களாக இருக்குது. ரெண்டாவது, நச்சு புகை கலந்த அந்த வெள்ள பாதரசம் பாஸ்பரஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா தூவுறாங்களாம் எங்கே, ஹமாஸ் அமைப்பு மீது காசா எல்லை பகுதியில். அப்படி தூவும் போது என்ன ஆகும், உயவரா நச்சு புகை ஏற்படும். அப்படி என்ன ஆகும்னா அது உடலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தும், உடல் உறுப்புகளை சிதைச்சிரும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஆயுதங்களை உள்ளுக்குள்ளே இறக்கியிருக்காங்க. எப்படி ஜப்பான் மீது வந்து ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற அணுகுண்ட பிரயோகிருக்காங்களோ அதே மாதிரி ஐநாவால் தடை செய்யப்பட்ட இந்த ஒயிட் பாஸ்பரஸை வந்து உள்ளே வந்து கொடுக்குறாங்க, பாதரசத்தை உள்ளே கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பெரிய அளவிலான தாக்குதலாக பார்க்கப்படுது. ஒட்டுமொத்த ஹமாஸ் அந்த காசா பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாரையுமே 23 லட்சம் மக்கள் இருக்காங்க, உங்கள் எல்லாரையுமே நாங்கள் வந்து காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இஸ்ரேல் எடுத்திருக்கக்கூடிய சூளுரை. அதை நோக்கி அவங்க பயணப்படுறாங்க, அதுக்கு அமெரிக்கா தீவிரமாக உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இப்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக 5 நாடுகள் வந்து கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்குங்க. இப்போது கூட்டறிக்கை மூலியமாக என்ன ஆக போகுது அப்படின்னா, அதில் இந்தியாவும் நமக்கு வந்து ஒரு நாடா அப்படிங்கிற கேள்வி எழுப்பலாம். இப்போது நம்ம வந்து கிரீஸில் வந்து 81 குடிமக்களை வந்து அவங்க விமானத்தை அனுப்பி மீட்டிருக்காங்க, போலந்துலேருந்து 115 பேரை மீட்டிருக்காங்க. நம்ம இந்தியா அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களையும் தமிழர்களையும் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களையும் மீட்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்குது. இதில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து சிறப்பாக செயல்படுகிறதா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க்கையும் எழுப்ப வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்ன வரைக்கும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து விமானங்களை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கக்கூடிய வேலையை இந்திய அரசிட்ட இருந்து அறிவிப்பு வரல அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இஸ்ரேல் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனா இஸ்ரேல் இருக்கக்கூடிய தமிழர்களும் அங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்பி இருக்கக்கூடியவங்களும் ஐடி பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப உயிர் பயத்தில் இருக்காங்க. எப்ப எங்களை மீட்டு கொண்டு வர போறீங்க, என்னுடைய நாடு எப்ப என்னை மீட்டு கொண்டு வர போகுது, அங்கே தொலை தொடர்புலாம் கட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க ஹமாஸ் அமைப்பு காசா எல்லா பகுதியில கரண்டை எப்படி கட் பண்ணியிருக்காங்களோ, தொலை தொடர்பு எப்படி துண்டிக்கப்பட்டிருக்கோ, அதே மாதிரி இஸ்ரேல்ல சில பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. குறிப்பா ஜெருசலேம் மாதிரியான ஒரு பெருநகரங்கள் எல்லாத்துலயுமே இயல்பு வாழ்க்கை முடங்கி போயிருக்குங்க. ஸோ நம்ம சாதாரணமா ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் போடுறது முத கொண்டு அங்க எதுவுமே செய்ய முடியாது. இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய கார்கள் எல்லாமே தீப்பற்று எரியக்கூடிய காட்சிகள் தான் இருக்கு. கட்டடங்கள் எல்லாமே நொடுங்கி போச்சு, எல்லாமே மக்கள் எல்லாமே பதுங்கு குழியில தான் வந்து இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ராணுவ உடைய தெரிச்சுக்கிட்டு போருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா சொல்ற, அவங்க எப்படி போருக்கு போக முடியும்? இப்போ இந்தியா மீது போர் வருது, கார்கில் போகிறோம், என்ன வருது அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து இராணுவத்துக்கு நம்ம கிளம்பி போயிட முடியுமா? நம்ம தான் பயிற்சியே பெறலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இஸ்ரேல் அப்படி கிடையாது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இராணுவ வீரருமே, அவங்க ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இராணுவ பயிற்சி பெற்றவர்கள். குறிப்பாக பெண்கள் முதற்கொண்டு இராணுவத்தில் பயிர் செய்யக்கூடியதற்கான வாய்ப்பையும் அதுக்குண்டான அனுபவம் பெற்றவர்கள். சாதாரணமாக வீட்டு பெண்கள் நீங்கள் சமைக்கிறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, துணி துவைக்கிறாங்கன்னு அப்படின்னு நினைக்க முடியாது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே துப்பாக்கி சுட தெரியும், ஆயுதங்களை கையாள தெரியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இஸ்ரேல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே ஆயுத தாங்கிகள் தான். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை இழக்கும் போது இன்னொருத்தரை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போருக்கு கிளம்புறாங்க. இதனால இஸ்ரேலுடைய இராணுவம் அப்படிங்கிறது ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு இராணுவமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உட்கட்சி பூசல் இருக்கு, நெதன்யாவுக்கு எதிராக இராணுவ புரட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் கூட இஸ்ரேல இருக்கக்கூடிய
வழியாக உள்ள வந்து நுழைவாங்க, தனித்தனி மனிதர்களாக உள்ள வந்து கண அரங்குவாங்க அப்படிங்கிறதையும் இஸ்ரேல் எதிர்பார்க்கல. ஸோ வித்தியாசமான ஒரு போர் அணுகுமுறையை இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? அப்போ வேர்ல்டில் இந்த மாதிரியான டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் யாரு? ஈராக் உதவி பண்ணலை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஈராக் மேலே ஒரு இதில் இருக்காங்க, சாரி ஈரான் மேலே ஒரு பெரிய பார்வை ஒன்று படிஞ்சிருக்கு. ஆனால் ஈரானும் வந்து இந்த முறைக்கு ஓப்பனாகவும் வந்து சில விஷயங்களை சொல்லலை. ஈராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக ஆதரவுன்னு தான் சொல்லப்படுது. ஆனால் அமெரிக்கா மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக ஆயுதம் தாங்கிய போர்க்கப்பலை கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் எவ்வளவு, இங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல்கிட்ட 90 வெப்பன்ஸ் இருக்குங்க, அணு ஆயுதங்கள் மட்டுமே. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0 தான். ஸோ இங்கே வெப்பன்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய வீரர்களும் கிடையாது, அணு ஆயுதங்களும் கிடையாது. ஆனால் இங்கே அமெரிக்காவே வந்து போரிட்டு வந்தால் கூட அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல்கிட்ட ஒரு பெரிய வலிமையான ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் ஏன் அமெரிக்கா உதவி பண்ணுது, போர்க்கப்பலையே அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அமெரிக்காவில் எலெக்ஷன் வருதுங்க, ஸோ இஸ்ரேலுடைய துணை அப்படிங்கிறது அங்கே தேவைங்க. ஸோ ஜோ பைடன் தான் வந்து அங்கே அடுத்து அதிபர் வேட்பாளராக நிற்க போகிறாருங்க. அதனால தான் அமெரிக்கா வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு இங்கே உதவிக்கு வருதுங்க. இதில் ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம இவங்களுக்கு ஹமாஸ் அமைப்புக்கு உதவி செய்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது, அமெரிக்கா வருது அப்படின்னா இவங்களுக்கு தனியாக வந்து ஒரு டீம் வந்து இருக்குங்க. ஸோ இவங்க வந்து அந்த ஐரோப்பிய யூனியன்கிட்டருந்து ஆப்போசிட்டாக செயல்படக்கூடியவங்க தான் ரஷ்யாவும் சைனா எல்லாமே. ஸோ அந்த ரஷ்யாவும் சைனாவும் இந்த கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு வந்து உதவி செய்துங்க. ஸோ இஸ்லாமிய நாடுகள், கம்யூனிஸ்ட நாடுகள் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா இவங்களுக்கு எதிராக அணிதிரளக்கூடிய நிகழ்வுகள் தாங்க வேர்ல்டு லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வேர்ல்டு மேப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஏரியாக்கள் எல்லாத்தையும் நம்ம நில அரசியல்பாங்க, இந்த பூகோள அரசியல்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த நாடு எந்த நாட்டோட போய் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்தப்போகுது அப்படிங்கிறது தெளிவாயிரும். ஆனால் இது மூன்றாவது நாடு எப்போ உள்ளே என்றாகுதோ, இப்போ அமெரிக்கா போர் வந்து அவங்களுடைய ஆயுதங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்கள் தான் இந்த போரில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து இல்லீகல் மார்க்கெட்லேயும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆயுதங்கள்லாம். அப்போ அதே மாதிரியான ஆயுதங்கள், அமெரிக்கா பயன்படுத்துகிற மாதிரியான ஆயுதங்கள் இல்லீகலாக கிடைக்கும். ஸோ அந்த காட்சிகள்லாம் படம் பிடிச்சி இப்போது ஹமாஸ் அமைப்பு ரெடியாக வச்சுருக்கு. பாலஸ்தீனுடைய அதிபரும் அந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு தான் வந்து ரஷ்யாவை பார்க்க போகிறார். ஸோ இது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத ரஷ்ய அதிபருக்கு தகவல் கொடுத்ததுக்கு பிறகு இங்கே போர்க்கப்பலும் ரெடியாக இருக்குது. ரஷ்யாவினுடைய அதிபரை இவர் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு, பாலஸ்தீனுடைய அதிபர் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு போரில் அடுத்த கட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது வேகமாக நகரப்போகுது. இந்த போர் வந்து மூன்றாம் உலக போரை நோக்கி போக போதா, இல்லை இஸ்ரேலை ஹமாஸ் அமைப்பு முடிச்சு விட போதா, இல்லை ஜெருசலேமை கைப்பற்றினோடனே ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய போராட்டத்தை விலக்கிக்கு போதா, இல்லை இஸ்ரேல் வந்து ஹமாஸ் அமைப்பு மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக 23 லட்சம் மக்களையும் கொன்று குவிக்க போதா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை வந்து நம்மகிட்ட கிடையாது, நடக்கிறத சொல்ல போகிறோம். ஸோ இஸ்ரேலுடைய அந்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட வகையில் தான் இருக்கு. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.